டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்துவரும் கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நெற்பயிர்கள் அழகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இலங்கையையொட்டி வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நிலத்தில் சாய்ந்தனர் இயந்திரங்களைக் கொண்டு அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே பதினைந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர் கனையின் காரணமாக நாற்பத்தி ஒன்பது ஊராட்சிகளும் நெற்பயிர்கள்

எங்களுக்கு விவசாய வாழ்வாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தாண்டவம் மூர்த்திக்காடு காமேஸ்வரம் பூவை தேடி உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட நிலக்கடலை நீரில் மூழ்கி பெரும் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளது ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் நெல் ஜெளிச்சு பா போச்சு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல அதனால் வந்துட்டு மறுபடியும் அழிச்சிட்டு கடலையை போட்டோம் கடலையும் வீணாக போய் மழை பேஞ்சி அப்படியே கிடக்கு பாருங்கள் இந்த பக்கமெல்லாம் பாருங்கள் நாங்கள் என்ன நிலமையில் நிற்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் வாழ்வாதாரமே இல்லாமல் நாங்கள் நாங்கள் பாழா போகிறோம் கஜா என்ன கஜா புயல்லேருந்தே நாங்கள் இந்த மாதிரியே ஆகிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் என்ன செய்வோம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை அதிகாரிகள் பார்த்து எங்களை உதவி பண்ணணும் எங்களை ஒரு முறைக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா நாங்கள் சாக வேண்டியது தான் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி தாலுகாவின் பல்வேறு இடங்களில் பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்வதற்காக நூற்று ஐம்பது இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது ஆனால் இதுவரை தொன்னூறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதால் கொள்முதல் பணிகள் கடந்த மூன்று நாட்களாக நடைபெறவில்லை நெல்லின் ஈரப்பதத்தை இருபது சதவீதமாக உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர் கனமழையால் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் இரண்டு லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன சுமார் ஒன்றரை லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிறு உளுந்து முதலான பச்சை பயிறு வகைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன